ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தீபக்ஸ் ட்ராவல் வாக்ஸ். நாம் இன்னைக்கு வேகமன் ட்ராவலோட மூணாவது நாள் பற்றி பார்க்க போகிறோம். இது நாங்கள் காலையிலேயே ஒரு திரும்பி வேன் புக் பண்ணி நாங்கள் மிஸ் பண்ண மிச்ச இடம் எந்த இடத்துலாம் பார்க்கலையோ வேகமன்ல அந்த இடத்த பார்க்கறதுக்காக கிளம்பிட்டோம். ஃபஸ்ட் நாங்கள் போன இடம் பார்த்தீங்கன்னா மீடோஸ் நாங்கள் அந்த இடம் பார்த்தீங்கன்னா முழுக்க புல்வெளியாக இருக்குமா. ஸோ அந்த இடத்த பார்க்க தான் நாங்கள் கிளம்பினோம். உங்களுக்கு பார்த்தா தெரியும் அந்த பெரிய பெரிய புல்வெளிங்களாக இருக்கும். மலை மேலே மலையை வந்து புல்வெளியாக மாற்றி கொடுத்துருப்பாங்க. பார்க்கறது நல்லா இருந்தது, சரி மிஸ்டியா சூப்பரா இருந்தது. எல்லாம் பெரிய பெரிய மலைகளா இருந்தது, ஃபுல்லா மிஸ்டியா இருந்தது, பார்க்கறது ரொம்ப நல்லா இருந்தது. மீடோஸ்ல இங்க என்ன வழக்கமா பாத்தீங்கன்னா இங்க ஒரு அட்வென்ச்சர் ரைட்லாம் இருக்குமா, போட்டிங்கு, ஜிப்லைன் அது மாதிரி. ஸோ அதெல்லாம் இனி இந்த மழை காலத்துங்களால் இப்போ அடுத்த பண்ண முடியல, அதெல்லாம் கேன்சல் பண்ணியிருந்தாங்க ரைடு எல்லாமே. ஸோ சும்மா அந்த மீடோஸை சுற்றிட்டு இருந்தோம் நாங்கள். பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ பச்சை பேசுன அருமையாக இருக்குன்னு. மீடோஸ் ஃபுல்லாக மிஸ்ட்டு தான், பார்க்கறதுக்கே சூப்பராக இருந்தது. இந்த ஏறத்துல ஒரு வழி ஆகிட்டு இருந்தாங்க ஒவ்வொரு மலையும் அந்த மிஸ் மீடோஸ் ஏறத்துக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டோம். ரொம்ப ஸ்டீப்பாக இருந்தது, ரொம்ப கஷ்டமாக இருந்தது ஏறத்துக்கு. பட் ஆனால் அந்த கிளைமேட் வந்து சொல்கிறது சூப்பராக இருந்தது. கஷ்டப்படுறது பலர் இருந்தது மேலே போய் பார்த்ததில். உங்களை பார்த்துற எவ்வளோ அருமையான கிளைமேட், ஃபுல் மிஸ்டியாக இருந்தது. எல்லோரும் வந்து நல்லா என்ஜாய் பண்ணிருந்தாங்க. நானும் ஃபோட்டோ வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். இங்கே சும்மா சுற்றிட்டு இருந்தோம் கொஞ்ச நேரத்துக்கு. குழந்தைகளோடு போன நல்லா என்ஜாய் பண்ணேன் இந்த இடத்த. அங்கே அப்புறம் கிளம்பிட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து பைன் ஃபாரஸ்ட் வந்திருந்தோம். இந்த இடத்தோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, அது பையா படத்தில் அடாடா மாயிடான்னு ஒரு பாட்டு சாங் வரும் இல்லையா, அந்த சாங் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஷூட் பண்ணாங்களாம். இந்த இடமும் ஸ்பைன் ஃபாரஸ்ட் சூப்பராக மிஸ்டியாக சூப்பராக இருந்தது பார்க்கறதுக்கு. அப்போ மழை வேற சரி மிஸ்டி இங்கேயும். இந்த மேடோக்கு சரி பைன் ஃபாரஸ்ட் சரி கட்டாக நீங்கள் வந்து ஒரு என்ட்ரி ஃபீஸ் மாதிரி கட்ட வேண்டி வரும். இந்த இடமே கவர்மெண்ட் சொந்தமானது, ஸோ என்ட்ரி ஃபீஸ் கட்டி ஆகணும் போயறதுக்கு. அடுத்து நாங்கள் போனோம் பார்த்தீங்கன்னா அட்வென்ச்சர் பார்க்குற இடத்துக்கு தான் போனோம். இங்கேயும் பார்த்தீங்கன்னா ரைட்ஸ்லாம் இருக்கும், அட்வென்ச்சர்ஸாக இருக்கும், ரோப் ரைடு, ரோப் கேம்ஸு, போட்டிங்கு, கயாக் போட்டிங் இதெல்லாம் இருக்கும். பட் ஆனால் அந்த மழைனால அதெல்லாம் கேன்சல் பண்ணியிருந்தாங்க. எங்களால் எதுவும் என்ஜாய் பண்ண முடியல. சரி மிஸ்டியாக இருந்தது. இடத்துக்கு பக்கத்திலே ஒரு பேரல் ரைடிங் பண்ணுற ஒரு இடம் இருந்தது. பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதம் மே மாதம் வரைக்கும் அங்கே பேரல் ரைடிங் நடக்குமா, மலையிலேருந்து பேரகிளைடரில் பறப்பாங்களாம். ஸோ அந்த இடத்துக்கு போனோம். அதோட சரி மிஸ்டி அந்த கண்ணுக்கு எதுவுமே தெரியவே இல்லை. உங்களுக்கே தெரியும், இந்த வீடியோ பார்த்தே தெரியும் எவ்வளோ மிஸ்டியாக இருக்கும் இந்த இடம். ஒன்றுமே தெரில இருட்ட, அந்த மிஸ்டில் ஒரே இருட்டாக இருந்தது. இந்த இடம் பார்த்தீங்களா, இங்கே தான் வந்து பேரல் ரைடிங் நடக்கிற இடம். அக்டோபர்லேருந்து மே மாதம் வரைக்கும் சரி மிஸ்ட்டு, ஃபுல் புல்வெளி, பயங்கரமான மிஸ்ட்டு. வண்டி ஓட்டின வரைக்கும் அந்த ரூட்டே தெரில, அந்தளவுக்கு மிஸ்டியாக இருந்தது. ஆனால் நல்லா என்ஜாய் பண்ணலாம். இந்த மாதிரி கிளைமேட்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் இருக்காது, இங்கே தான் இருக்கும். ஸோ நல்லா என்ஜாய்மெண்ட்டாக இருந்தது. அந்த நெட்டெலாம் இருக்க, நெட்டை தாண்டி அந்த இருக்குல்ல இடம் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல தான் இப்போ தான் இந்த பேர் ரைடிங் பண்ணுவாங்க போல இருக்கு அக்டோபர் மாதத்துலேருந்து. ஸோ நம்ம மழைக்காலம் தான் இப்போ பேர் ரைடிங் நடக்கலை. ஸோ அதையும் நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம் இந்த முறை. பட் இடம் ஆனால் சூப்பராக இருந்தது, ரம்மியமாக இருந்தது, ரொம்ப நேரம் இருந்தது, பிடிச்சிருந்தது எனக்கு. சரி மிஸ்டு, ஒன்றுமே கணக்கு தெரில, அந்தளவு மிஸ்டியாக இருந்தது.
வந்து நல்லா என்ஜாய் பண்ணலாம், குழந்தைங்க வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. அடுத்து இன்னொரு வியூ பாயிண்ட் இது, இது பேர் சூசைட் பண்ணுறாங்க. என்ன சொல்கிறது, பார்க்கறது பயமாக இருந்தது. வண்டி எடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டீப் ஸ்டோப் ஓட்டிகிட்டு போனாங்க, ரொம்ப பயமாக இருந்தது. இந்த இடத்துல வண்டி ரீச் பண்ணும்போது கொஞ்சம் மிஸ் ஆச்சுன்னு அவ்வளோதான். பாயிண்ட் பார்க்க ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கடுத்து ஜீப்பில் போயிட்டு இருந்தப்போ ஒரு சின்ன ஸ்ட்ரீம் இருந்தது, ஸோ அதை கிராஸ் பண்ணி போயிட்டு இருந்தோம். சரி, அங்கே நிறுத்திட்டு நாங்கள் கொஞ்சம் என்ஜாய் பண்ணலாம்னு நிறுத்தினோம். ஒரு குட்டி வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி வந்துட்டு இருந்தது அந்த ஸ்ட்ரீம் ஆரம்பிக்கிற இடத்துல. பார்க்கறது நல்லா இருந்தது. ஒரு சில அந்த ஸ்ட்ரீமில் ஜீப்பு நிறுத்திட்டு கழுவிட்டு இருந்தாங்க, துணிச்சு துடைச்சிட்டு இருந்தாங்க. இந்த ஸ்ட்ரீம் நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு, குட்டி வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி இது நல்லா இருந்தது பார்க்குறதுக்கான. நாங்கள் அடுத்து வந்து வந்த இடம் என்னென்னா முருகன் மலை. மலை மேலே முருகர் கோயில் இருக்கும் போல இருக்குது. இந்த வீடியோ பார்த்தா கரெக்டாக தெரியும், மலை மேலே ஒரு மயில் ஒரு சிலை இருக்கும். இதுதான் கடைசியாக வந்த இடம். எங்கே இடம் நான் பார்த்தீங்கன்னா அந்த கோயிலுக்கு போக ட்ரை பண்ணேன், பட் ஆனால் ரொம்ப ஸ்டீப்பாக அதெல்லாம் ஏற முடியல, சொல்லலாம் திரும்பிட்டேன். அந்த மலையோட வீடியோ மட்டும் எடுத்தேன் நான். இந்த வீடியோ பிடிச்சா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.